நியூஸ் 7 தமிழின் தொடர் நேரலை மீண்டும் தொடர்கிறது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சங்கரையாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படாததற்கு கண்டனம். காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. அதை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கொடிக்கம்பம் நிறுவ முயன்ற பாஜக நிர்வாகிகள் கைது. பாசிச போக்கு என அண்ணாமலை கண்டனம். பாஜக அரசு இன்ஸ்டன்ட் அரசியல் செய்து வருகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரை வங்கி லாக்கருக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்ட தங்க கவசம். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா நிறைவடைந்த நிலையில் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்த 67 ஆண்டு விழா. மொழிப்போர் தியாகி மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு மரியாதை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு விவகாரம். அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தீபாவளிக்கு 2 மணி நேரம் பட்டாசுகள் வெடிக்கலாம். பசுமை பட்டாசுகளை வெடிக்க மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தகவல். வரும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ரேஷன் கடைகள் செயல்படும். தீபாவளி நெருங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் வணிக சிலிண்டர் விலை 101.50 ரூபாய் உயர்வு. வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. விருத்தாச்சலம் அருகே உயர்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டுத்தர மாணவர்கள் கோரிக்கை. வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான 350 கோடி ரூபாய் முறைகேடு புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கு. யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். விக்ரம் நடித்துள்ள தங்கலான் பட டீசர் வெளியானது. கொண்டாடி தீர்க்கும் ரசிகர்கள்.